நிலக்கடலை மணிலா கடலை என்று அழைக்கப்படும் வேர்க்கடலையில் பல்வேறு மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளதால் பலரும் இதனை தங்களது உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர் மற்ற பயிர்களை காட்டிலும் மணிலா சாகுபடி செய்ய அதிக அளவு நீர்ப்பாசனம் தேவையில்லை சரியான ரகங்களை தேர்வு செய்து முறையான யுக்திகளை மேற்கொண்டால் நல்ல விளைச்சல் பெறுவதோடு அதிக லாபம் பெற முடியும் அந்த வகையில் மணிலாவில் மேம்படுத்தப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் பொதுவாக மணிலா வந்து ரெண்டு பருவத்தில் பயிர் செய்யலாம் ஒன்னு வந்து ஆடி படத்தில் பண்ணும் கார்த்திகை பட்டம் ஸோ பருவத்தை தேர்வு செய்த பிறகு நமக்கு ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும் ஸோ ரகம்னால் என்னென்ன மாதிரி ரகம் எந்த பருவத்துக்கு எந்த ரகம் நம்ம தேர்வு செய்யணும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் மானாவாரி முக்காவாசி ஆடி பட்டம் பார்த்திங்கன்னா மானாவாரியாக இருக்கும் ஸோ மானாவாரி நிலத்துக்கு நம்ம கோ ஆறு என்ற ரகத்தை நம்ம வந்து பயிர் செய்யலாம் அல்லது டிஎம்பி தேர்ட்டீன் என்றக்கூடிய குறுகிய கலா ரகங்களை வந்து நம்ம பயிர் செய்யலாம் அடுத்து முக்கியமான பட்டம் வந்து கார்த்திகை பட்டம் இந்த கார்த்திகை பட்டத்தில் வந்து நம்ம வந்து நிறைய மணிலா வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருத்தாச்சலம் வேளாண்மே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து விஆர்ஐ எட்டு என்ற புதிய ரகம் வெளியிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது வயசு வந்து நூற்றி இருபது நாட்கள் கொடுக்கக்கூடியது இதில் முக்கியமான க பண்புன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மதிப்புக்குட்டு செய்கிற பொருட்களுக்கு ஏற்ற ரகமாக இருக்கும் இந்த விஆர்ஐ எட்டு என்ற ரகம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து விஆர்ஐ சவன் இருக்குது இது வந்து அடற்கொத்து ரகம் ஸோ இது பரவக்கூடிய அடற்கொத்து ரகமாக இருக்கிறதுனால காய் வந்து சின்னதாக இருக்கும் விவசாயிங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த பருவத்தில் வந்து பயிர் செய்யலாம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஆர்ஐ சிக்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி அஞ்சில் நூற்றி பத்து நாட்கள் வயது உடையது இதுவும் வந்து கார்த்திகை படத்துக்கு ஏற்ற ரகம் ஆகும் இது மட்டும் இல்லாமல் திண்டிவன ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து டிஎம்பி தேர்ட்டின் டிஎம்பி ஃபோர்டின் என்ற ரகம்லாம் இருக்குது இதுவும் வந்து டிஎம்பி தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா வயசு தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கும் டிம் ஃபோர்டின் பார்த்திங்கன்னா வயசு வந்து நூற்றி அஞ்சு நாள் அந்த நூற்றி பத்து நாள் வரைக்கும் வரக்கூடியது இது டிஎம்பி என்ற ரகம் பார்த்திங்கன்னா எல்லா பருவத்துக்கும் நம்ம பயிர் செய்யலாம் ஆடி பட்டம் பண்ணலாம் கார்த்திகை பட்டம் சித்திரை படத்தும் எல்லாத்துக்கும் பயிர் செய்யலாம் இது வந்து முக்கியமான பண்பு பார்த்திங்கன்னா காய் வந்து சிறப்பாக இருக்கும் அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடியது நுனி வறட்சி தாங்கி வளரக்கூடியது வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் தொண்ணூத்தஞ்சு நாட்கள் ஸோ எண்ணெய் சத்து அதிகம் உள்ள ரகம் பார்த்திங்கன்னா டிஎம்பி தேர்ட்டின் ரகமாக இருக்கும் கோயம்புத்தூரில் வேளாண்மை பள்ளிகளிலும் ரிலீஸ் பண்ண வெரைட்டி பார்த்திங்கன்னா கோ ஆறு இருக்குது கோ ஏழு கோ எட்டு என்ற ரகம்லாம் இருக்குது கோயில் வந்து காய் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரகங்கள் நம்ம தேர்வு செய்து நம்ம வச்சாக்கா நமக்கு வந்து அதிக மகசூல் ரொம்ப கிடைக்கும் ஸோ பொதுவாக வந்து மாவட்ட விவசாயிகள் வந்து குஜராத் ரகங்கள் நிறையா பயன்படுத்தி கொண்டிருக்காங்க ஸோ குஜராத் ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடையாது ஸோ நம்ம நம்ம மண்ணில் நம்ம நம்ம வேளாண்மை பள்ளியில் இதில் ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக நாள் இருந்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் வயசு அதிகமாக நோய் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த மாதிரி ரகங்களை நம்ம தேர்வு செய்து நம்ம விதைச்சாக்க மணிலாவில் அதிக மகசூல் எடுக்கலாம் ஸோ மணிலாவில் வந்து விதை நிறுத்தி மிக மிக முக்கியமானது ஸோ இந்த வேறுகளை நோய் இந்த வாராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து விதை நிறுத்தி கண்டிப்பாக பண்ணணும் ஸோ முக்கிய உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரைக்கோடமா விரடி என்ற பூஞ்சானக்கொல்லியை வந்து நம்ம விதிநிறுத்தி பண்ணணும் ஒரு கிலோவுக்கு நாலு கிராம் என்ற இடத்தில் விதிநிறுத்தி செய்து அடுத்து வந்து உயிர் உரம் ரைசோபியம் ப்ளஸ் பசுபக்ட்ரியா இது ரெண்டும் கலந்து நம்ம இது விதைச்சாக்கா மண்ணில் உள்ள இந்த வேரல்கள் நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் முக்கியமாக பயிரெண்ணிக்கை வந்து மணிலாளர் வந்து ப பராமரிக்கணும் ஒரு சதுரமீட்டருக்கு முப்பத்தி மூணு செடி இருக்கணும் ஸோ ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த விதநயத்தை செய்து விதைச்சா நமக்கு வந்து பயிர் பயிரெண்ணிக்கையும் பராமரிக்கலாம் மற்றும் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்கலேருந்து விடுபட்டு நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கலாம் இது வந்து நம்ம விதநயத்தை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ பண்ணால் கூட நம்ம வந்து வயலில் வந்து ஒரு கிலோ சூடமணாசு எடுத்து அல்லது ஃப அல்லது டிரைகடமாக எது கிடைக்குதோ அதை வந்து அஞ்சு கிலோ தொழு வர்த்தல அல்லது மணலுக்குலேந்து வயல் ஃபுல்லாக தெளிச்சாக்கா மண்ணுல உள்ள பாக்டீரியாக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து வயலில் பூச்சி மற்றும் நோய் தாக்கலுக்கு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று பூச்சி மற்றும் தாக்கல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஸோ விதை நேயத்து பண்ணுறோம் விதைநயத்து வந்து விதைக்கணும் ஸோ விதைக்கக்குள்ளே ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காயா மணிலா காயான் கொட்டையான்னு பார்த்திங்கன்னா எண்பது கிலோ அந்த இதை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் ஆனால் விவசாயிகள் இன்றைக்கு நம்ம வந்து அது உடைச்சி நம்ம பார்த்திங்கன்னா உடைப்பு திறன் பார்த்தீங்கன்னா எழுபது சதம் இருக்கும் அதுலேருந்து நமக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ விதை இருக்கும் அந்த ஐம்பத்தஞ்சு கிலோ விதையை நல்லா தேர்வு செய்து நல்லா விதைகளை எடுத்து நம்ம வந்து விதைச்சாக்க நமக்கு வந்து அதிக மகசூல் நம்ம எடுக்கலாம் செடி எனக்கு வந்து ஒரு வரிசைக்கு வரிசை இடைவெளி கூட வந்து வரிசைக்கு வரிசை ஒரு அடி செடி செடி பார்த்தோன்னா பத்து சென்டிமீட்டர் அண்ணில் அது அரை அடி அளவில் நம்ம வந்து விதைக்கக்குள்ள நமக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக இருக்கும் இறப்பு நமக்கு எதுவும் ஏற்படாது அல்லது விதப்பு கருவி கொண்டு நம்ம விதைக்கலாம் பாத்தி கட்டி விதப்பு கருவி கொண்டு நம்ம விதைச்சாக்க அதுலேயும் வந்து வரிசைக்கு வரிசை செடியை நிற்க வந்து பராமரிச்சிக்கலாம் ஒரு சதுரமணி இருக்கு முப்பத்தி மூணு செடியானது பராமரிக்கலாம் ஒரு தொழு உரம் விடுறோமோ அவ்வளோக்கள் வந்து மணிலாவில் வந்து விடுதலைகள் நல்லா இறங்கக்கூடியது இருக்காக்கும் ஸோ ஆகவே வந்து இயற்கை உரமும் தொழு உரமும் நல்லா கலந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் இதுவும் போடலாம் உரமாக போட்டுட்டு அதில் வந்து ரசாயன உரம் பார்த்திங்கன்னா யூரியா டிஏபி பொட்டாஷ் இதெல்லாம் நம்ம கலந்து போட்டாக்கா நமக்கு நார்மலாக விவசாயிகள் அனைவரும் ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை பொட்டாஷ் வந்து அடி உரமாக போடுறாங்க போட்டு அதுக்கப்புறம் ஜிப்ஸம் வந்து முக்கியமாக போடணும் அடிவரமாக ரெண்டு மூட்டை ஜிப்சம் போட்டு மேலோரமாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சா நாள் நம்ம ஜிப்சம் போட்டு மண்ணை அணைக்கணும் ஸோ மண் அணைச்சா தான் நமக்கு வந்து விழுதுகள் நல்லா இறங்கி நமக்கு வந்து அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை ஸோ மணிலால் வந்து கலை மேலாண்மை ஃபஸ்ட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நம்ம வந்து கலை இல்லாமல் பார்த்துக்கிட்டனா நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக எடுக்கலாம் நமக்கு வந்து கலை முளைப்பதற்கு முன் உள்ள கலைக்குழி இருக்குது கலை முளைத்த பின் உள்ள கலை இருக்குது சரி கலை முளைப்பதற்கு முன் பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிமெத்தலின் அந்த இது யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றே லிட்டர் அந்த அந்தளவில் நம்ம வந்து கலைக்கொல்லி வந்து விதைத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள தண்ணி கட்டி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து கலைக்கொல்லியை வந்து தெளிக்கணும் தெளிக்கணும் ஸோ இது ரெண்டு விதமாக தெளிக்கலாம் மணலில் கலந்து தெளிக்கலாம் அல்லது ஸ்ப்ரேயர் கொண்டு நம்ம வந்து தெளிக்கலாம் இது கலை முளைப்பதற்கு முன் உள்ள கலைக்கொல்லி ஓரளவு கலையை நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் இன்னும் கலை முளைத்த பின் உள்ள கலைக்கொல்லிலாம் இருக்குது ஸோ கலை முளைத்தப்பின்னு வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது ஸோ ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கலை கலை மேலாண்மை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ரசாயன கலைக்கொல்லிகள் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டர்கா சூப்பர் என்ற கலைக்கொல்லி இருக்குது அது வந்து ஏக்கருக்கு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது எம்எல் ஸோ இது வந்து புல் வகை கலைகளில் கட்டுப்படுத்தும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்ற கெமிக்கல் இருக்குது கலைக்கொல்லி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இரண்டு இலை கலைகள்லாம் கட்டுப்படுத்தும் இது ரெண்டும் ஒரு அது பர்சூட்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அதை வந்து நம்ம வந்து ரெண்டு தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணாக்கா நமக்கு வந்து கலைக்குழி தெளிப்பதற்கு வந்து தெளிப்பதற்கு முன் வந்து மண்ணில் வந்து ஈரம் இருக்கணும் ஈரம் இருக்கணும் ஸோ ஈரம் இருந்தால் தான் நம்ம வந்து களைக்குழி தெளித்தாக்கா நமக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் நல்லா இருக்கும் மாதிரி கலைக்குழி தெளித்த பிறகு ஒரு வாரத்துக்கு மழை இல்லாமல் இருக்கணும் நாலஞ்சு நாள் மழை இல்லாமல் இருந்தால் தான் அது காய்ந்து நமக்கு வந்து கலையை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து ரிச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்து இருக்குது நுண்ணூட்டச்சத்து அடங்கிய கலவை ஸோ இது ஏக்கருக்கு வந்து ரெண்டு தடவை தெளிக்கணும் ஏக்கருக்கு வந்து நாலு கிலோ ஸோ ஒரு ஏக்கரை வந்து ரெண்டு தடவை தெளிக்கலாம் நமக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தெளிக்கிறது பூக்கும் பருவத்தில் ஸோ ரெண்டு கிலோ நிலக்கல ரிச்சை வந்து டேரக்டாக தண்ணியில் கரைச்சி லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து பூக்கும் பருவத்தில் அல்லது முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் அந்த பூக்கும் பருவத்தில் தெளிக்கணும் ஸோ ரெண்டாவது தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா காய் பிடிக்கும் பருவத்தில் அதாவது ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் அப்போது வந்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இந்த நிலக்கல ரிச்சி எடுத்து நம்ம இரநூறு தண்ணியில் கரைச்சி நம்ம தெளித்தாக்கா அதுக்கு என்ன பயணங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது காய் நல்லா திரைச்சியாக இருக்கும் இது வந்து பூ வந்து கொட்டாமல் இருக்கும் பூ விதிர்வது வந்து குறையும் ஸோ இதனால் நல்லா எஃபெக்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிக மகசூல் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உற்பத்தி நம்ம எவ்வளோக்குள்ள மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுறமோ அந்த அளவுக்கு வந்து மணிலாவில் வந்து அதிக மகசூல் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அறுவடை பண்ணுறோம் இதெல்லாம் நுண்ணெடுச்சத்தை அலங்கிய கலவை தெளிக்கலாம் பூ பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சிவப்பு கம்பு புரோட்டீனிய புழு இதெல்லாம் இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் நம்ம வந்து விளக்குப் புரிய வைக்கலாம் இந்த ஃபிரமன் ட்ராப்னு சொல்லக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி பொரியலாம் வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு இயற்கை முறையில் பூச்சியை கட்டுப்படுத்தி நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லது நம்ம வந்து காக்கா உட்காரதுக்கு இந்த குருவி அந்த இதெல்லாம் ஷேப்ல அந்த இதெல்லாம் கா குச்செலாம் வச்சு நம்ம பண்ணாக்கா நம்ம இயற்கையாக முறையில் வந்து பூஜை அளவுக்கு பூச்சியை கட்டுப்படுத்தலாம் அல்லது விளக்குப் புரியும் நம்ம வந்து பூச்சியை கட்டுப்படுத்தி நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கலாம் ஸோ அறுவடை அறுவடைக்கு பண்ண இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அறுவடைக்கு மிஷின்லாம் நிறையா வந்துடுச்சு அறுவடை இயந்திரம் வந்துச்சு காய்ப்பிரிக்க இயந்திரமும் இருக்குது இப்போ இருக்கலாம் ஆள் பற்றாக்குறையில் எல்லாருமே விவசாயிகள் வந்து அதிக கூலி வந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மணிலாவில் அதிகமாக கூலி போகுது ஏன்னால் அவங்க மணிலாவாக கேட்பாங்க ஸோ கேட்டு அவங்க வந்து மணிலாவாக அறுவடை பண்ணி அவங்களே எடுத்துப்பாங்க அந்தமாரி பார்த்து மூணுக்கு ஒன்று இயந்திரம் வந்து கூலியாக போயிடும் ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறது நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவை அறுவடை இயந்திரம் காய்ப்பிரிக்க இயந்திரம் இருக்குது அதை ஒன்று நம்ம வந்து காய பிரித்து ஈஸியாக காய வச்சு நம்ம வந்து மகசூல் வந்து அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம யூனிவர்சிட்டி ரகங்களை பயன்படுத்தி நல்ல த தரமான ரகம் விதை நேர்த்தி நல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணாக்கா அதிக மகசூல் எடுத்து நம்ம மணிலாளர் அதிக மகசூல் எடுத்து எண்ணெய் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி நம்ம வந்து நாட்டுக்கும் நமக்கும் வீட்டுக்கும் உற்பத்தியை பெருக்கும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே நடராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்